வெல்கம் டு பிரியமுடன் சாமு. இன்றைக்கி வந்து அவளை வச்சு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஸோ இன்றைக்கி வந்து லாங் வீடியோ தான். நேற்றும் அவளை வச்சு தான் போட்டேன், இன்றைக்கும் அவளை வச்சு தான் போட்டேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு போடலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு முன்னாடி, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் அவல் எடுத்திருக்கேன், அதை வந்து அலசிட்டு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டாணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து சாட் மசாலா. உங்களுக்கு வீட்டில் என்ன காய் இருக்கோ அந்த காயை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன், வேக வச்சு துருவி எடுத்திருக்கேன். துருவினா தான் இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து அவல் நல்லா ஊறி இருக்கு, இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் துருவின உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெஜ்ஜஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பட்டாணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா காரம் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சாட் மசாலா, 3 ஸ்பூன் வந்து அரிசி மாவு. உங்களுக்கு அரிசி மாவு வந்து பைண்டிங்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து உருண்டை பிடிக்கிற பதம் நம்மளுக்கு வரும், உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கலந்துறதுக்கலாம். இங்கே ஆல்ரெடி வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், கேஸில் வந்து எண்ணெயும் சூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தது மைதாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு மிதமான சூட்டில் நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், இல்லைன்னா டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் இங்கே வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். இப்போ ஒரு சைடு வந்து கோல்டன் கலர் மாறிடுச்சு, இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான அவல் கட்லட் ரெடி. அவல் வந்து நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. நீங்கள் வந்து ஸ்கூல் டைமில் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், keep on supporting me always. Bye-bye.